வணக்கம் இது கணினி மொழி நான் உங்கள் தமிழரசன் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை இந்த தொகுப்பில் ஹெச்டிஎம்எல்ல விரிவாக யூஸ் பண்ணப்படுற பல டேக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிக அதிகமாக யூஸ் பண்ணப்படுற டேக்கான ஹெட்டிங் டேக் பற்றி பார்க்கலாம் நம்ம போன தொகுப்பில் பார்த்தா மாதிரி ஹெட்டிங் டேக் ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு பெரிய ஹெட்டிங் கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஹெட்டிங் டேக் மொத்தம் ஆறு வகைப்படும் இந்த ஆறு வகையில் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கோட் மூலமாக பார்க்கலாம் இப்போ நான் ஒரு புது எலமெண்ட்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இங்கே ஆறு ஹெச்டிஎம்எல்க்கான டேக்ஸும் என்ட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம முதல்ல பார்த்தா மாதிரி ஒரு ஹெச்டிஎம்எல் பாய்லர் பிளேட்டை நம்ம இங்கே உண்டு பண்ணிக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஹெச்டிஎம்எல் பாயில் பிளேட் வந்துடுச்சு இப்போ இதை கட் பண்ணி நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன் இப்போது இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நம்ம பார்த்த கோடு எல்லாமே ரொம்ப அழகாக ஆர்கனைஸ்டாக இருந்தது இல்லையா இந்த ஆர்கனைஸ்டாக வர கோடுக்கு பேர் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோட் ஃபார்மேட்டிங் ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த கோடை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒன்றாவது ரெண்டாவது நம்மளே அந்த கோடை பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்டாக நீட்டாக நமக்கு அந்த கோடு பார்க்கும்போதே புரியும் இந்த மாதிரி கோடு எழுதுறதே நீட்டாக எழுதணும் அப்படின்னா அந்த கோடில் எதாவது எரர் இருந்தாலோ இல்லை பக் இருந்தாலோ அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இப்போது இந்த பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது ஆரம்பிக்கிறதுலேருந்து எத்தனை ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கவனிச்சிங்கன்னா பாடி டேக்கில் இந்த இண்டன்டேஷன் போயிடுச்சு இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி நம்ம கோடை ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணலாம் முதல்ல நம்ம மேனுவலாக இப்படி பண்ணலாம் பட் ஸ்டில் அது கூட நீட்டாக இருக்காது அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது ஸோ இது ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா இதை கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு உங்களுக்கு ஆகி நீட்டாக வந்துடும் இப்போ இந்த கோடு ரெடியாக இருக்குது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இந்த லிங்கையும் ஸ்கிரிப்டையும் நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம் ஸோ நான் அதை இப்போ டிலீட் பண்ணிடுறேன் ஏன்னா நமக்கு அதுக்கு இப்போ தேவையில்லை ஸோ இப்போ நம்ம கோடை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் ரைட் கிளிக் பண்ணுறோம் ஓப்பன் வித் லைவர் கொடுக்குறோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கோடிங்கே ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் கவனிக்கலாம் ஹெட்டிங்கில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இந்த ஹெட்டிங் ஒரு டெக்ஸ்ட்டை பெருசாக்கி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது மட்டும் கிடையாதுங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி கூகுள் அப்புறம் அது போல் இருக்கிற பல தேடுதல் வேட்டைகள் நடத்துகிற வெப்சைட் இந்த ஹெட்டிங்கை அவங்களோட இண்டெக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ நம்ம வெப்சைட்டை யாராவது தேடுறாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் பேர் வச்சு அவங்க தேடணும்னு அவசியம் இல்லை நம்ம வெப்சைட்டில் குறிப்பிட்டிருக்கிற இந்த ஹெட்டிங் வச்சு கூட இன்டர்நெட்டில் ஒரு பர்டிகுலர் சைட்டை நம்ம தேட முடியும் இந்த ஹெட்டிங்கை நீங்கள் கவனமாக சூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் வெப்சைட்டை உங்களோட நேர்களுக்கு நீங்கள் இந்த கூகுள் மாதிரியான பல தேடுதல் இருந்து ஈஸியாக உங்களுக்கு அதை நீங்கள் சர்வ் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம ஒரு ஹெட்டிங் எழுதும்போது அந்த ஹெட்டிங்க்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸும் அந்த ஹெட்டிங்க்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸும் அது இந்த ப்ரௌசர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கும் இந்த ஹெட்டிங்க்கு கீழே வரக்கூடிய பேராகிராஃப்ஸ் அது எந்த வகையில் உங்கள் வெப்பேஜ் இன்னும் மேம்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம ரெண்டு ஹெட்டிங் யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் பாக்கி இருக்கிற எல்லா ஹெட்டிங்கும் டிலீட் பண்ணிவிட்டேன் நம்ம முதலே பார்த்தா மாதிரி வெறும் நம்ம வந்துட்டு பி அப்படின்னு டைப் பண்ணி டேப் கீ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேராகிராஃப் நமக்கு க்ரியேட் ஆகிடும் ஸோ இதில் போயிட்டு நான் திஸ் இஸ் அ பேராகிராஃப் ஒன் அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஸோ இப்போ இது நமக்கு அவுட் புட்டில் ப்ரிண்ட் ஆகணும் இப்போது ரெண்டாவது ஹெட்டிங் இருக்குது இதில் நம்ம இப்போ ஒரு வேறு விதவந்தமான ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம் திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்னு கொடுப்போம் இப்போ இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணலாம் பி டேப் திஸ் இஸ் அ மல்டி லைன் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மூணு பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில் முதல் பேராகிராஃப் வந்துட்டு ஹெட்டிங் ஒன்னு கீழே வர மாதிரியும் ரெண்டாவது பேராகிராஃப் ஹெட்டிங் டூக்கு கீழே வர மாதிரியும் மூணாவது பேராகிராஃப் அதுக்கும் கீழே வர மாதிரி இப்போ எழுதியிருக்கோம் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து ஒரே லைனில் இருக்குது இந்த பேராகிராஃபும் ஒரே லைனில் தான் இருக்குது பட் ஆனால் அதுக்கு நல்ல நிறைய பிளாங்க் ஸ்பேசஸ் நம்ம விட்டுருக்கோம் இந்த பேராகிராஃபில் வந்துட்டு மல்டி லைன் அதாவது முதல்ல ஒரு லைனும் ரெண்டாவது இன்னொரு லைனும் இருக்குது நம்ம இன்னொரு லைன் கூட ஆட் பண்ணிக்கலாம் லைன் த்ரீ சாரி லைன் த்ரீ லைன் ஃபோர் லைன் ஃபைவ் இந்த மாதிரி பல லைன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து மல்டி லைன் பேராகிராஃபில் இருக்குது இப்போ ஏதாவது நம்ம அவுட்புட்டில் ரன் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஃபைலில் போயிட்டு இந்த சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி போயிட்டு இப்போது ஓப்பன் வித் லைஃப் சப்போர்ட் திரும்பவும் கொடுக்குறோம் இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம பேராகிராஃப்ஸ் வந்துட்டு எவ்வளோ எப்படி வந்திருக்குன்னு கவனிப்போம் பாருங்க ஹெச்டிஎம்எல் நம்ம என்ன பார்த்தோம் அது வந்துட்டு சீக்வன்ஷியலாக ரன் ஆகும்னு பார்த்தோம் ஸோ மேலேருந்து கீழே தான் ஹெச்டிஎம்எல் ரன் ஆகும் ஸோ முதல்ல உங்களுக்கு ஹெச்டம்எல் ரன் ஆயிருக்கும் இந்த ஹெட் ரன் ஆகி பாடி வந்திருக்கும் பாடியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இருக்குது ஸோ நமக்கு இங்கே ஹெட்டிங் முதல்ல இருக்குது ஹெட்டிங் கீழே முதல் பேராகிராஃப் இருக்கு ஹெட்டிங் கீழே முதல் பேராகிராஃப் இருக்குது நோ ப்ராப்ளம் நம்ம எப்படி பேராகிராஃப் இங்கே டைப் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கே பேராகிராஃபு பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ நோ ப்ராப்ளம் ஹெட்டிங் டூ கொடுத்துருக்கோம் இங்கே ஹெட்டிங் டூ ஹெட்டிங் ஒன்னை விட கொஞ்சம் சின்ன ஃபாண்ட்டில் இருக்குது தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் பட் இந்த செகண்ட் பேராகிராஃப் கவனிங்க நம்ம இங்கே நிறைய ஸ்பேஸஸ் கொடுத்தோம் கவனிச்சிங்களா ஆனால் அவுட்புட்டில் அந்த ஸ்பேசஸ் எதுவுமே வரல பாருங்கள் ஸோ இதுதான் பேராகிராஃபோட ஒர்க்கிங் மெத்தட் நம்ம பேராகிராஃப் இங்கே டைப் பண்ணும்போது நம்ம எக்ஸஸ் ஸ்பேஸ் இங்கே கொடுத்தோம்னா ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேசஸை எடுத்துகிட்டு வெறும் பேராகிராஃபை மட்டும்தான் இங்கே வெறும் அந்த என்ன லைனோ அந்த லைனை மட்டும்தான் போடும் ஸோ திஸ் மீன்ஸ் யூ கேன் நாட் ஹாவ் எம்டி ஸ்பேசஸ் இன் யுவர் பேராகிராஃப் உங்கள் பேராக்ராஃபில் நீங்கள் எம்டி ஸ்பேசஸ் கொடுக்க முடியாது இது எப்படி கொடுக்க வைக்கலாம் எம்டி ஸ்பேசஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணலாங்கிறத நம்ம வரப்போகிற செக்ஷன்ஸில் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன் கவனிப்போமே மல்டி லைன் அதாவது நம்ம இங்கே வந்து புது லைன் க்ரியேட் பண்ணி பேராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பட் அவுட்புட்டில் பாருங்கள் அந்த மல்டி லைன் போய் எல்லாம் ஒரே லைன்லேயே வந்துடுச்சு பாருங்கள் ஸோ நம்ம வெறுமனை இப்படி டைப் பண்ணோம் பேராகிராஃபில் அப்படின்னா நம்மளால் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸோ இல்லைனா எக்ஸ்ட்ரா லைன்ஸோ வந்துட்டு ஆட் பண்ண முடியாது இப்போ நம்ம அடுத்து வர செக்ஷனில் எப்படி அதை ஆட் பண்ணலாம் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ் கொடுக்கலாம் எப்படி நம்ம வந்துட்டு மல்டிலைன் லைன் பேராகிராஃப்ஸ் க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபார்மேட்டிங் ரிலேட்டடாக இருக்கிற டேக்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது உங்கள் பேஜில் டெக்ஸ்ட் தவிர பாக்கி இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸை டெக்ஸ்ட் இல்லாமல் அதாவது எழுத்துக்கள் இல்லாமல் பார்க்க இருக்கிற ஃபீச்சர்ஸ் எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறத ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு ஃபார்மேட்டிங் டேக் பார்க்கலாம் ஸோ இந்த ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு இந்த ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் இப்போ இந்த ஹெட்டிங்க்கும் பேராகிராஃப்க்கும் நடுவில் ஒரு லைன் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அந்த லைனை எப்படி சிம்பிளாக கொண்டு வரலாம் அப்படின்னா ஹெச்ஆர் அதாவது ஹரிசான்டல் ரூல் அப்படிங்கிற அந்த டாகை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹெச் ஒரு ஹரிசான்டல் லைன் கொண்டு வரலாம் ஸோ இது பார்க்கலாம் நீங்கள் இது என்ன அப்படின்னு இது திமேட்டிக் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம்னா நம்ம கண்ட்ரோல் எஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெப்சைட் அப்டேட் ஆகிருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு ஹரிசான்டல் லைன் இப்போ நான் இந்த லைனை வந்துட்டு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வரையலாம் செய்யலை இது ஆக்சுவலாக ஒரு ஹெச்டிஎம்எல் டேக் தான் ஆனால் இந்த டேக் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக எழுத்துக்கெலாம் நமக்கு அவுட்புட் வரணுன்னு அவசியம் இல்லை அது ஒரு டிசைனாக கூட அந்த அவுட்புட் வரலாம் தான் இந்த ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது சுச்சுவேஷனில் பார்த்தா மாதிரி எப்படி வந்துட்டு இந்த பேராகிராஃபில் வந்துட்டு ஸ்பேஸஸ் அக்காமடேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் இந்த டேகை பண்ணிவிட்டு இந்த பி பதிலாக நான் பிஆர்இ அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த பிஆர்இ டேக் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ரீ எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் எ பிளாக் ஆஃப் ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஸ்பேஸ் எல்லாம் வச்சு ஃபார்மேட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டை அப்படியே இது அவுட்புட்டில் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெப்ரஸன்ட் பை டைப்போகிராஃபிக் கான்வென்ஷன்ஸ் நம்ம எப்படி டைப் பண்ணியிருக்கோமோ அப்படியே நமக்கு அவுட்புட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இது கவனிச்சிங்கன்னா இது வந்து நம்மளோட செகண்ட் பேராகிராஃப் விச் ஹேஸ் சம் ஸ்பேஸஸ் அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்கள் நம்ம எப்படி டைப் பண்ணோமோ அப்படியே வந்திருக்கு பட் ஃபாண்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது கவனிச்சிங்களா இது வேறு ஃபாண்ட்டில் இருக்குது இது வேறு ஃபாண்ட்டில் இருக்குது பட் நம்ம எப்படி டைப் பண்ணோமோ அப்படியே வந்திருக்கு முன்னாடியும் அப்புறமாவும் கொஞ்சம் ஸ்பேஸும் ஆட் ஆகிருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரீ டேக் இந்த ப்ரீ டேக் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஃபார்மேட்டிங் இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படி டைப் பண்ணிங்களோ அப்படியே உங்களோட அவுட்புட்டில் கொண்டு வரலாம் இப்போ இந்த மல்டி லைன் எப்படி மல்டி லைன் அச்சீவ் பண்ணுறதுங்கிறதுக்கு இன்னொரு டேக் பார்க்கலாம் அந்த டேக்கோட பேர் வந்துட்டு பிஆர் இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அவுட்புட்டில் போய் பார்க்குறேன் இங்கே கவனிச்சிங்கன்னா நான் பிஆர்னு கொடுத்த இடத்துல கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு பேராகிராஃப் இருக்குது ஸோ இப்போ நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்துட்டு பிஆர் கொடுக்குறேன் அப்படின்னா ஆரம்பிக்கிற எல்லா பிகினிங்லேயும் நான் இப்போ பிஆர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்லேயும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைன் ஆட் ஆகும் இந்த பிஆரோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எலமெண்ட்ஸ் ரெப்ரஸன்ஸ் அ லைன் பிரேக் அதாவது லைன் பிரேக் அப்படின்னும் போது இட் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் ப்ரெஸிங் இந்த என்டர் கீ நான் என்டர் கீ பண்ணோன்னா புது லைன் ஆட் ஆச்சு இல்லையா அதே மாதிரி பிஆர் டேக் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெச்டிஎம்எல்லையும் உங்களுக்கு ஒரு புது லைன் க்ரியேட் ஆகும் ஸோ திஸ் இஸ் அ மல்டி லைன் பட் இங்கே கவனிச்சிங்கன்னா are டூ spaces. அதுக்கு ஏன் ரீசன்னா இங்கே ஒரு பிஆர் டேக் இருக்குது அதுக்கு அப்புறமா இன்னொரு பிஆர் டேக் இருக்குது நம்ம என்ன பார்த்தோம் ஹெச்டிஎம்எல் வந்துட்டு மேலேருந்து கீழே ரன் ஆகும் இல்லையா ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபார்மேட்டிங் ரொம்ப உதவி பண்ணும் நம்ம திரும்பவும் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல்கே கண்ட்ரோலே ஃபமிச்சு இதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம் ஸோ முதல்ல கவனிச்சிங்கன்னா இந்த ப்ரீ டேக் வந்திருக்கு அதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதுக்கு காரணம் இந்த tag டேக் அங்கேருந்து ஒரு மல்டி லைன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பேஸ் அது காரணம் இந்த பிஆரில் ரெண்டு பிஆர் டேக் ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று வரதுனால ரெண்டு ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்கு ஸோ இங்கே பேராகிராஃபும் அப்புறம் லைன் த்ரீ லைன் ஃபோர் லைன் ஃபைவும் வந்திருக்கு ஸோ இப்படி தான் நம்ம ஹெட்டிங்கையும் பேராகிராஃபையும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கிற வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணலாம் இப்போ நம்ம கற்றுக்கிட்ட டேக்ஸ்லாம் வச்சு ஒரு பயனுள்ள கோர்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறோம் என்ன கோர்ஸ் ப்ராஜெக்ட்னு கேட்குறீங்களா ஒரு பயோடேட்டா வெப்சைட் நம்மளில் பல பேர் வந்துட்டு நம்மளோட பயோடேட்டா இல்லை சிவி கரிக்குலம் விட்டேன்னு சொல்லப்படுற ரெசியூமை வேர்ட் டாக்குமெண்ட்டாக டைப் பண்ணியிருப்போம் பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எல்லோரும் வந்துட்டு இன்டர்நெட்டில் அவங்களோட பயோடேட்டாவே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க ஸோ எப்படி நாம் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு பயோடேட்டா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கப்புறமா நம்ம சிஎஸ்எஸ் அப்படிங்கிற கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அது கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அதே பயோடேட்டாவை எப்படி மாடர்ன் பயோடேட்டாவாக மாற்றலாம் அப்படிங்கிறத அடுத்து வர கோர்ஸ் ப்ராஜெக்டில் பார்க்கலாம் இது கணினி மொழி நான் உங்கள் தமிழரசன் வணக்கம்